மூளைக்காய்ச்சல் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கோரியான்னு எப்படி துடிக்குது பாத்தியா, இதை தொட்டுட்டு வேற இடம் பாக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டு நாய்ங்கிறதுனால அது நம்மளது அந்த இந்தியன் ஸ்பிட்ஸ் சொல்றோம். என்ன என்ன கண்பார் Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சிறப்பு எழுதி தரேன், ரெடி ஆயிடும். என்னடா எதுக்கு கல்லு மண்ணெல்லாம் சாப்பிடுறேன், அவன் கோவம் மட்டும் அதிகமாக வந்து சார் தச்சிடலாம். நேற்று கூட எங்கள் பள்ளி அறிஞ்சிட்டான், என்னையே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இங்கிலாந்து இப்போ நீங்கள் நார்மல் விளையாடி இருந்தாலும் ஏ ஊன்னு சொல்லிட்டு நான் கழுத்துக்கிட்டு இப்போ கையை போன வச்சேன் சார், கையை இப்படி பிடிச்சிடலாம். இல்லை வந்துங்க, இதெல்லாம் நல்ல ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் யூஸ் ஆகும். புரியுது சார், வெளியிருக்கேன் சரி கோவம் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் சார், டக்குன்னு அடி உடறணுமா. முன்னைக்கு பரவாயில்ல சார், அது கல்லு மண்ணு சாப்பிட சாப்பிட விடுறது இல்லை. ரெண்டு பேருமே வாக்கிங் கூட பெருக்கல சார், கொஞ்ச நாள் அந்த ஸ்கிரீன் டிசி வந்ததுலேருந்து இவனை எடுக்கிறதே கிடையாது, கேஜ் மட்டும் தான் இவன் வந்து ஒரு நாள் விளையாட ஃபஸ்ட்டு கொண்டு வரையில ரொம்ப மோசமாக கொண்டு வந்தீங்க அது ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், டிவா மீன் அன்பு கட்டுறாப்பா, கடி என்ன கடி 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 கட்டுற கொஞ்சம் வாய் வச்சு நக்கறான் சார், ஆனா அந்த தயிர் டப்பா பார்த்தா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுறான் சார்.
அதே ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா தான் ஃபிட் பண்ணும் மத்த பிரீட் மாதிரி. அதே மாதிரி சாரிலே ஆசில நான் சாரிலா கொடுத்தா எடுத்துக்க மாட்டான் சார். இப்ப நான் கார்ல வரும்போது சொல்லிட்டு ஒரு நாலு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், ரெண்டு ஐஸ்கிரீம் ஃபுல்லா பாக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ் தயிர் குடுத்தீங்கன்னா எவ்வளவு குடுத்தாலும் சாப்பிட்டே இருக்கான். காலில் பரவாயில்ல, அதிகம் மாசம் டாகு மட்டும் என்னன்னாக்கா வந்து அது மாதிரி வராது. வயிறு பெருசாகும், குழி தோண்டும், நீங்க மேட் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கே பயம் வந்துச்சு சார், அது எனக்கே தெரியாம என்ன போய் மேட் ஆயிடுச்சா வீட்டுக்குள்ள வந்து. இல்லை அது டாகில் மட்டும் அது ஒரு யூனிக்கான இது. ஆனால் இவன் போயிட்டு ஃபீட் பண்ண ஃபீட் எடுத்துக்கலாம் கொடுத்து கொடுத்து வச்சிடறேன். மில்க் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சில நேரம் வந்து அந்த லாக்டோஸ் வந்து உள்ளே சேர்ந்து கட்டி ஆகிடும். ஓகே, குடிக்கிறது நல்லது தான். அந்த பப்பியை தூக்கி கையில் இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாம் சார் பார்த்தேன் சார். ஃபஸ்ட்டு கால்சியம் சரக்காடு தான், கால்சியம் கொடுத்தாலே சரியாயிடும் அப்படின்னாங்க. எங்கே பார்த்தீங்க? இது வந்துட்டு எங்கூரிலே பார்த்தேன் சார், காட்டுமன்னா போயிருந்தேன். காட்டுமன்னா இங்கே பார்த்து சிதம்பரம் டிஸ்ட்ரிக்டில். ஆமாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். எக்ஸ்ரே எடுத்தீங்களா? இல்லை சார் எக்ஸ்ரே எடுக்கல சார். இது ஹிப் ஜாயிண்டில் எதுவும் பெயின் இருக்கா? நேரம் இப்போ ஒரு வீக்கெண்ட் நேரம் அப்படியே வீங்கிருக்கேன். வீங்கிருக்க எங்க வாங்குறீங்க? நீங்க விட்டுட்டு போங்க, அதுவே வாங்க. கால் பின்னுது. ஆ ஆமாம் சார், ரொம்ப பின்னுது. கடலூரில் காட்டினோம், டிஸ்பிளேசியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதே டிஸ்பிளேசியாவும் இருக்குது, கால் பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறதுல ரெண்டு முட்டி அடிக்கிறது. இப்போ பார்த்துட்டு இருக்கப்ப கூட லைட்டாக அப்படி இச்சலாக இருந்தது. அதை காட்டிகிட்டே இருந்தால் ஒரு 1 மந்த்துக்கு ஆனதுக்கப்புறம் ரொம்ப பின்னாரம் என்ன டயட்டு கொடுக்குறீங்க? சிக்கனு ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறாங்க சார். ட்ரை ஃப்ரூட் வேணாம், சிக்கனை மட்டும் ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆ சரிங்க சார். எவ்வளோ சார் கொடுக்குறாங்க? அது என்ன சாப்பிட்றது? ஒரு 700 கிராம் சாப்பிடுங்க. நான் காய்ச்சலே தனிக்க அதெல்லாம் பார்த்தாரு ஃபுல்லாகவே மாற்றிக்கிங்க, கால் சரியாக வரும். சரி, நல்லா போனோட போடும். ஆ போனோட தான் போடணும். ஸ்கின் கூட வேண்டாம், விங் எண்டு. ஆ ஓகே சார். 3 கிலோ 1 கிலோ சாப்பிட்டாலும் கொடுங்க, கால் ஸ்ட்ரென்த் வர. சரி, டெய்லி 1 கிலோ கொடுக்கலாமா? சாப்பிட்டுச்சுன்னா கொடுங்க. வளரும்போது நிறைய சாப்பிடும். வளர்ந்து ஒரு 18 மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னா சாப்பிடுறேன். பப்பி வளரும்போது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும், நிறைய தேவைப்படும். பப்பியில் சாப்பிட்ற மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் டாக் சாப்பிடும். வளர்ந்துச்சு 2 வயசு 3 வயசு காசு ஆயிடுச்சு. பப்பியில் வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை 5 தடவை சாப்பிடும். நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பப்பியில் 4 தடவை சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு 3 வருஷம் நாய்க்கும் 4 தடவை ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. 2 டைம் பண்ணால் இல்லை 1 டைம். அனாடமிக்கலுக்கு டிஃபெக்ட்னா கவு ஹாக்குன்னு சொல்லுவாங்க. மாடு நடக்கையில் பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த ஹாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் ரெண்டும் இப்படி ஒட்டும். இந்த முட்டி இருக்கு பார்த்தீங்களா பின்னங்காலில்,
ரெண்டும் இப்படி விரி கால் இப்படி விரிச்சுக்கிட்டு இந்த ரெண்டும் முட்டும். ஸோ அது ஹிப் டிஸ்பிளேஷியாவோட ஒரு சிம்டம். ஸோ அதுவும் சேர்ந்து இருக்குது. அது ஹவு காப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து இருக்கு. இன்னாக்க தெரியும் நல்லா விடுங்க விடுங்க. பேர் மாடு நடக்கும்போது பசு மாடெல்லாம் நடக்கும்போது இது ரெண்டும் இடிக்கும். அது வந்து ஹிப் டிஸ்பிளேஸியா இருந்தாலும் அந்த சிம்டம் காமிக்கும். ரொம்ப வீக்கா இருக்கு உடம்பு. சார் நான் டேப்லெட்லாம் எழுதி தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நடக்க கூடாது. ரொம்ப சிமெண்ட்டு தார் ரோட்ல எல்லாம் ஓடுனுச்சுன்னா இன்னும் ஹிப் ஜாயிண்ட் டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யங் பப்பி, இதெல்லாம் க்ரோத் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. போனா வந்து இருக்காது, வளர்ற ஸ்டேஜ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எண்டெல்லாம் ஒன்று ஒன்றும் வராசினுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்னும் டேமேஜ் அதிகமாக நடக்காது. என்னோட வீடியோ ஹிப் டிஸ்பிளேஷியான்னு ஒன்று இருக்கும், அதை பாருங்க. அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இது நடக்கும். ஆனால் கால் வந்து அந்த இது திரும்புறது வந்து மேபி மே நாட் பி தான். இது இப்போ ரெண்டு இதை இடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, ஆனால் நல்லா நடக்கும், அதுக்கு கேரண்டி. இப்போ இப்போ நடக்கிறத விட்டுருக்கு. அந்த கால் ஸ்ட்ரெயிட் ஆகுமாங்கிறது டவுட். ஏன்னா இது அனாட்டமிக்கல் டிஃபார்மிட்டி, இந்த ஜாயிண்டே வேற மாதிரி இருக்கும். இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து 50% 10 கேஸ் இருக்குன்னா அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேரம் ஆகிடும். ஏஜ் ஆக ஆக நம்ம சப்ளிமெண்ட்லாம் கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு 2.5 months அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு இப்படியே விட்டுறீங்களா ஒரு ஸ்டேஜில் பின்னங்காலம் நடக்காது. அதுக்காக தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்து படுத்துறோம். படுத்துறோம் எனக்கு தெரியுது சார், பார்த்துருக்கேன் நிறையா வீடியோ. சரி அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு தடவை. இந்த பெயின் அதிகமாயிடுச்சுன்னா நடக்காது. சாம் படுத்துறோம், அப்புறம் யூரின் மோஷன்லாம் நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும். ஸோ நான் கொடுக்குறதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார், வண்டியில் விட்டுருங்க. ஓகேங்க சார், கறி மட்டும் நிறையா கொடுங்க. ஓகே சார, சிக்கன் வேறு என்ன சார், வேறு என்ன சார் இருக்குது கற்று இந்த காலை யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ கும்பகோணமா என்ன பண்றது, எல்லாம் ஷோ லைன் போட்டு இன்பிரீடிங் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் 2 மந்த்ஸ் சரி ஆயிடும். இவருக்கு காட்டிட்டாங்க மசேஜ் ஓட்டிங்க, அதனால மசேஜ் ஓட சம்பந்தம் இல்ல. இதெல்லாம் ஜெனெடிக்கலா வந்து பாத்து யாக்கிட்ட அது ஒரு காரணம். டைல்ஸ்ங்கிறது ஒரு ப்ரீ டிஸ்போசிங்னு சொல்வாங்க. இப்ப ஏற்கனவே ஹிப் டிஸ்பிளேசியா இருக்கு அப்படினா அதுல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகமா தேய்மானம் ஏற்படும். அது ஒரு காரணம் அதிகப்படுத்துறது. முன்னாடி டைல்ஸ்ல ஒட்டதனால கண்டிப்பா வராது. ஹிப் ஜாயின்ல ப்ராப்ளம் உள்ள டாகை வந்து அங்கே வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அதில் வச்சா இது வருங்கிறது சும்மா. இந்த மாதிரி ஹிப் டிஸ்பிளேஸியா இருக்கு, அதில் விட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகும். சரி ஜான்சி, ஒன்னும் வயசு என்ன இப்போ? 7.5. எந்த ஊர்? காஞ்சிபுரமா? நீங்க
இதோட்டி நிறைய அந்த நோய் இது உள்ளதுலேயே மூளை காய்ச்சல் மாதிரி சளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூ அழுக்கு மாதிரி ஆகிடும் மூக்கள்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும் இங்கே காது துடிக்குதா இல்லை இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் லூஸ் மோஷன் வாமிட்டிங் இருந்திருக்கா அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு டெம்பரேச்சர் ஒரு 7வது நாள் ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் சரியாயிரும் சில டாகுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் இது மூளை வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால காமிக்கிறது எப்பயுமே பார்வை தான் நிறையா வரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கனியன் டிஸ்டம்பர் அதிகம் இல்லை எல்லோரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா இது நாட்டு நாய் தானே நாட்டு நாயின்னா நோய் வராதுன்னு நினச்சிக்கிட்டு யாரும் வேக்சின் போடுறதில்ல ஸோ நீங்கள் எல்லாவது ஒரு 3 வருஷம் போட்டிங்களா வேக்சினு இதுக்கு நான் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்து எல்லாம் அனுப்பி விட்றேன் ப்ளஸ் ஹோமியோ மெடிசன் எல்லாம் கொடுக்குறேன் இப்போ நம்ம நாட்டு நாய்ங்கிறதுனால இது பிழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த வாய் அடிக்கிறதெல்லாம் நிற்காது இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் சாப்பிடும் பொழைச்சி வந்துச்சுன்னா சாப்பிடுவோம் எப்படி அடிக்குது பாரு பக்காவான அதுக்காக தான் இதை தொடர்ந்து வீடியோவாக பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்து வந்து வேக்சின் குட்டியில் மட்டும் போட்டுட்டு பெருசான இந்த நோயெல்லாம் வராதுன்ட்டு விட்டாடுறாங்க ஸோ எல்லா ப்ரீடுக்குமே வரும் நம்ம ப்ரீடே தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறா இங்கிலீஷ் ப்ரீடெலாம் என்ன ஆகும் நான் பாருங்கள் மூக்கில் அப்படியே சளி வீடியோஸ்லாம் பார்த்தோம் சார் உங்களுக்கு சரிங்க வந்தோம் இது என்ன பிரச்சனைனா வேகமாக பரவும் இதை பார்த்தோம்னாலே இன்றைக்கி புகை போடணும் புகைனாக்க அந்த ஃபியூமிகேஷன் பேர் மசில்லாம் பயங்கரமாக கோரியான்னு பேர் எப்படி துடிக்குது பார்த்தியா நான் கொடுக்குறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடுங்க இதை தொட்டுட்டு வேறு டாக் எதுவும் வீட்டில் இருக்கா இருக்குது சார் ஐயோ அதுக்கு நான் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கு சார் அதுக்கு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை கரெக்டாக டியூ இல்லாமல் போட்டிருக்கீங்களா இந்த டிசம்பரில் தான் சார் போடணும் இன்னொரு அப்போ என்ன பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன என்ன இது போட்டிருக்கீங்க நோபிவேக் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஹோமியோ மெடிசன் எழுதி தரேன் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ண பார்ப்போம் இந்த மருந்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம நாட்டு நாய்ங்கிறதுனால பிழைக்க ஒரு சான்ஸ் இருக்குது மற்ற ப்ரீடெல்லாம் தாங்காது நம்மளது அந்த இந்தியன் ஸ்பிட்ஸு சொல்கிறோம்ல பொமரேனியன்றோம்ல அது ரெண்டும் பிழைச்சிக்கிட்டோம் ஓரளவு